ശ്രീശൈലേ സദയാപാത്രം ദീപത്യാദിഗുണാനവം തിരീന്ദ്രപ്രമണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം രമ്യജാമാതൃയോഗീന്ദ്രപാദരേഖാമയ സദാ യഥാ ദത്താത്ത സന്താതിം രാമാനുജ മുനിം ഭജേ. ആഴ്വാർ എമ്പെരുമാനാർ ജീയത്തിരുവടികളെ ശരണം. ജീയത്തിരുവടികളെ ശരണം. தர்மமிகு சென்னை ரகுநாதபுரம் என்று போற்றப்படுகின்ற வெஸ்ட் சைடாப்பட்டியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்மசுவாமி சன்னதியில் இன்று ஏகாதசி மற்றும் திருவோணம் இரண்டும் சேர்ந்த புறப்பாடு. பஞ்சபருவத்தில் முக்கியமானது ஏகாதசி ஆகும். எம்பெருமானின் திருநக்ஷத்திரம் இதில் முக்கியமானது திருவோணம். திருவோண நட்சத்திரம் இருக்கே, அப்போ பெருமாளுக்கு ஒரு பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் இல்லை. உயர்வர உயர்நல முறையவன் அவன், நமக்கு மயர்வர மடிநிலம் அருளினன் அவன், அயர்வரு அமரர்களுக்கெல்லாம் அதிபதியான அவன், இந்த அயர்வரும் அமரர்களுக்கு காட்சி கொடுத்தனால் திருவோணம் என்று கருதப்படுகிறது. ஆடி மண்டம் இல்லாத ஸ்ரீமன் நாராயணனுக்கு திருநக்ஷத்திரம் என்பது அவன் தன்னை காமித்து கொண்டபடியால் திருவோணம். அதனால்தான் நட்சத்திரங்களில் திருவுடன் சேர்ந்து, எம்பெருமான் திரு இல்லாமல் இருக்க மாட்டான், அதனால் திருவுடன் சேர்த்து திருவோணம் என்று இந்த நட்சத்திரத்தை வழங்குகிறோம். அத்தகைய புனிதமான இந்த நன்னாளில் உபயநாச்சியார்மார்களுடன் இன்று வழக்கத்தை விட சிறப்பான திருவோணம் புரட்டாசி திருவோணம். திருமலையப்பனின் அவதார நட்சத்திரம் பெரியாழ்வார் சொல்வார் அழகா, அத்தத்தின் பத்தா நாள் அச்சுதன் அப்படின்ட்டு. அத்த அஸ்தத்திலேருந்து பத்தாவது நாள், முன்னே இருந்தாலும் சரி பின்னே எடுத்தாலும் சரி நம் பின்னே இருப்போமே, அஸ்தத்திலேருந்து பத்தாவது நாள் திருவோணம். ஸோ அஸ்தத்தின் பத்தா நாள் அச்சுதனாகிய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநட்சத்திரத்தில் புரட்டாசி திருமலையப்பனுடைய நட்சத்திரம். இப்போ பிரம்மோற்சவம் கூட ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு திருவோண நட்சத்திர காலையில் இருக்கனால நாளைக்கு சக்கர ஸ்நானமும் பெருமாள் கண்டருள்றார் திருமலையில். இங்கே வேங்கட நரசிம்மன், அங்கே வேங்கடவன். அங்கே வேங்கடவனுக்கு சிரவண புறப்பாடு, இங்கேயும் வேங்கடவனுக்கு சிரவண புறப்பாடு. அதனால் இன்றைக்கி திருவேங்கடமுடையான் போல திருமுடி வஸ்திரம் கட்டிந்து திருவேங்கடமுடையானாகவே செங்கோல் கையில் ஏந்தி திருவோண புறப்பாடை கண்டுள்ளார். அரியன் நரசிம்ம ராமானுஜதாசன்.